ஆத்தண்டிக்கான அறிவிப்பு தான். அந்த ஹிஷாம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸும் ஆத்தண்டிக்கான ஹதீஸ் தான், மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த சிறுமிகளை, அதாவது சின்ன வயசு பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கிற ஒரு வழக்கம் அன்றைய சமூகத்தில் இருந்தது. அந்த சமூகத்தில் அந்த வழக்கம் இருக்கும் பொழுது, அதை இஸ்லாத்தில் தடை செய்யப்படாமல் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம கொஸ்டினாக ஆக்கக்கூடாது. இன்னும் சொல்ல ஏனென்று கேட்டால், இந்த விஷயம் பிறகு தடுக்கப்பட்டு விட்டது. எப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், இது கேள்வி கேட்கலாம், முகமது நபி கல்யாணம் பண்ணார, ஆயிஷா நாயி சின்ன பிள்ளைய, அப்போ நீங்களும் பண்ணணுங்கிறீங்களா? அப்படி சட்டம் சொன்னா தானே அது சமுதாயத்துக்கு பிரச்சனை உள்ளது. அப்படி ஒரு வரலாறு ஒரு நடந்திருக்கிறது. நடந்த ஒரு விஷயம் வந்து, அந்த சட்டத்தை அந்த செஞ்சவர் என்ன செய்கிறாரு, இது சரியான சட்டம் இல்லை, அதை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு, இதில் பெண்ணுரிமையோ பெண்களுக்குரிய பாதிப்போ எதுவுமே வரப்போகிறது இல்லை. அந்த அடிப்படையில் இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக காட்டின வழிகாட்டுதல் என்ன, அதை முதல்ல பார்ப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயி சிறுமியாக இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணினார்கள். இது வரலாறு. இந்த வரலாறை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பதிலைத்தான் நம்ம சொல்ல வேண்டும். மனமுரண்டாக நம்ம என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கணும் என்பதற்காக வேண்டி ஹிஷாம் ஜரீல சிறு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி அதை மறுக்க புகுந்தால் அதில் நிறைய பின்னடைவு உங்களுக்கு தான், இஸ்லாத்துக்கு தான் பின்னடைவு ஏற்படும். அதனால் அந்த மடத்தனமாக உளறுவதை என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். நடந்தது உண்மைதான், அதை மறுக்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது, நிறைய குறிப்புகள் இருக்கிறது ஒரு விஷயம். அப்போ அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமியை திருமணம் செஞ்சிட்டாங்கல்ல, இந்த திருமணம் செஞ்சது அது கரெக்டு தான், அப்படித்தான் எல்லாரும் செய்யலாம் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருந்துச்சா, அந்த செயல் மாற்றப்பட்டுச்சா, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி கேட்குற ஆளுக்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து 5 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணுவியா, 7 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணுவியா, உன் மகளை கட்டி கொடுப்பியா, இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் மார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அட அதுதான் மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்டு விட்டது. எப்படி தடுக்கப்பட்டு விட்டது, குர்ஆனில் சில வசனங்களை பாருங்கள், நல்லா சொல்லி காட்டுகிறான். உலகுன்ன மிசுருள்ளதி அலைகின்ன பில் மாறும், அவர்களுக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற கடமைகளைப் போலவே அவர்களுக்கு உரிமைகளும் உள்ளன. 2வது அத்தியாயத்தில் 228வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெண்களுக்கு வெறும் கடமை மட்டும் கிடையாது, அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது. அப்போ பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம், எதை பற்றி பேசிக்கிட்டு வரும்போது வருது, இல்வாழ்க்கையை பேசக்கூடிய தொடர்ச்சியில் தான் இந்த வசனம், அந்த இல்லறத்து சட்டங்களை தான் சொல்லிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு என்ன இருக்கிறது, உரிமைகளும் உள்ளன. உரிமை என்பது எதை காட்டுது, திருமண வாழ்க்கையை மணமகனை தேர்வு செய்கிற உரிமை தான் பெரிய உரிமை, அவங்க விரும்பினால தான் கல்யாணம் பண்ண முடியும் என்கிற உரிமையை அது காட்டுகிறது. அதே மாதிரி வந்து 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, யா ஐயுஹல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஹில்லுலக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா, நீங்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது ஹலால் இல்லை. அப்போ இதான வலுக்கட்டாயம், அதாவது சிறுமியை கல்யாணம் பண்ண வலுக்கட்டாயம் தானே, அதுக்கு விருப்பம் இருக்காது, ஆசை இருக்காது, கல்யாணம்னா என்னென்று தெரியாது. அப்படியான ஒரு நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி பருவம் வந்தவனை அடைஞ்சிங்க என்று சொன்னால் அது வலுக்கட்டாயம் அடைகிறது தானே. வலுக்கட்டாயம் அடைகிறது ஹலால் இல்லைன்னா என்ன அர்த்தம், நபிகள் நாயகமே செஞ்சு இருந்தாலும் இப்போ தடுக்கப்படுதா இல்லையா, ஏன் செஞ்சாங்கன்னு 2வது விஷயம், இன்றைக்கு இஸ்லாமிய சட்டம் என்ன, சிறுமியை கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது, ஏன், வலுக்கட்டாயமாக அடைவது ஹலால் இல்லை, ஹராம், லா யஹில்லுனா ஹலால் இல்லை, ஹலால் இல்லைக்கு அர்த்தம் என்ன, ஹராம், ஹராமுக்கு எதிர்ப்பதுன்னா ஹலால். அப்போ யாயுகல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால் ஆகாது, ஹராமு, அந் தரிசுன் நிசா கருகன், வலுக்கட்டாயமாக பெண்களை நீங்கள் அடைவதுனா கல்யாணம் பண்ணுவது, உங்களுக்கு வந்து ஹலால் இல்லை, ஹராமு. 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எந்த நபிகள் நாயகம் சிறுமியை திருமணம் செய்தார்களோ அந்த நபிகள் தான் சொல்கிறார்கள், அல் பிக்குரு துஸ்தனும், அதாவது பிக்குர் கன்னிப்பெண்ணாக இருக்கிறாள, அவளிடமும் அனுமதி வாங்க வேண்டும்,
கன்னி பெண்ணாக இருந்தால் அவளுக்கு உரிமை கிடையாதுன்னு பெற்றோர்கள் பண்ணி வச்சுருவாங்க. விதவை பெண்ணாக இருந்தால் அது அந்த கணவனை இழந்த பெண்ணு ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணாக இருந்தால்னா அவங்கள்ட்ட உரிமையை கேட்பாங்க. ஏன்னா வாழ்ந்தவளாக இருக்கிறதுனால மெச்சூரிட்டி இருக்கும். மெச்சூரிட்டி இருக்கிறனா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். கன்னிகள்கிட்ட கேட்க வேண்டியது இல்லைன்னு ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ தான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல் பிக்ரு துஸ்தனு, கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவளிடத்தில் அனுமதி கேட்கணும். இந்த மாப்பிள்ளையை உனக்கு கல்யாணம் பண்ண விரும்புகிறாரு, கேட்டு வந்திருக்கிறாங்க, நீ ஒத்துக்கிறியா இருப்பா தானே, அந்த மணமகன் யாருன்னு காட்டணும், டீட்டெயிலெலாம் சொல்லணும், அவர் நல்லதுகிட்டெல்லாம் புரிய வைக்கணும். அதுக்கு பிறகு அந்த பெண்ணு வந்து ஓகேன்னு சொன்னால் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறது. அப்போ எப்படி சிறுமியை கல்யாணம் பண்ணுவீங்க? சிறுமிகிட்ட எப்படி நீங்கள் பர்மிஷன் கேட்பீங்க? அல் பிக்ரு துஸ்தனு, கன்னி பெண்ணாக இருந்தாலும் இது புகாரில் 6971 அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, எந்த ஆயிஷா சிறுமியை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதை அறிவிக்கிறாள், அறிவிக்கிறது அவங்க தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னல் பிக்ர தஸ்தகி, கன்னி பெண்ணு வெக்கப்படுவாளே அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவள் கல்யாணம் பண்ணுவோமான்னு கேட்டால், ஒரு கன்னி பெண் அந்த கால இந்த காலத்தில் வைக்கப்பட மாட்டாங்க. அந்த காலத்திலே நம்ம ஒரு 25 வருஷம் முந்தைய காலத்தில் கூட பெண்கள்கிட்ட வந்து இதை கேட்டோம்னா வைக்கப்படுவாங்க. அப்போ அதை ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, இன்னல் பிக்ர தஸ்தகி, கன்னி பெண் வந்து வைக்கப்படுவாளே எப்படி அனுமதி கேட்குறது என்ற உடனே, இது நுகா சுமா துகா, அவள் மௌனமாக இருப்பது சம்மதம், பிடிக்கலன்னா மறுத்துருவாள்ல, பிடிக்குதுன்னு சொல்வதற்கு தான் வெக்கம், பிடிக்கலன்னு சொல்லி வெக்கம் வராது, எனக்கு அது மாப்பிள்ள வேணாம் இவர் பிடிக்கலை அப்படின்னு சொல்வதே வெக்கம் இல்லாமல் சொல்லிவிடலாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்வதற்கு வைக்கப்படுவாங்கல்ல. அப்போ என்ன மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டால், கேளுங்க, பிடிக்கலன்னா உடச்சி சொல்லிடுவாங்க. வாழ்க்கை விஷயம் நம்மள்ட கேட்குறாங்க, நம்ம பேசாமல் இருந்தோம்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்ற ஒரு சொல்லிவிட்டாள்னு சொன்னால் ஓகே, மௌனமாக இருந்துட்டா அப்போ அதான் நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் என்ற வாசகம் வர தேவையில்லை. அவர் மௌனமாக இது நுகாசுமா, எதுக்கு இது வெக்கப்படுறாளுக்கு, எந்த பெண்ணு வெக்கப்படுவாளோ வெக்கப்படுவாள் என்று சொன்னால் மறுப்பதற்கு யார் வெக்கப்பட மாட்டார்கள், ஆமான்னு சொல்வதற்கு வெக்கப்படுவார்கள். அப்போ அவருக்கு பிடிக்கலைன்னா மறுத்துருவாங்க வெளிப்படையாக, மறுக்கலைன்னு சொன்னால் மறுக்காமல் இருக்கிறாங்கல்ல அதான் சம்மதம் என்று அது அது அந்த ஆயிஷா, எந்த ஆயிஷா சிறுமியை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த ஆயிஷா தான் இதை அறிவிக்கிறாங்க. எப்படி கன்னி பெண்ணையும் பர்மிஷன் கேட்கணும், என்ன எப்போ இந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணிடக்கூடாது, அப்போ கன்னி பெண் வெக்கப்படுவாள்னு கேட்குறாங்க. வெக்கப்பட்டால் மௌனந்தான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க புகாரில் 6971 ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஹன்சா, ஹன்சாங்கிற ஒரு அம்மா ஒரு பெண்ணு ரசூலுல்லாஹ்ட வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன அபாகா ஜவ்வஜகா ஒஹிய செய்யுமுன், இந்த என் தந்தை வந்து என்னை வந்து ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாரு, எனக்கு பிடிக்கலை, இப்போ கரிகத்து தாலிக்கு அது எனக்கு பிடிக்கலை என்று ரசூலுல்லாஹ்ட சொல்லு. ஒரு பெண்ணுடைய தகப்பனார் அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் பலவந்தமாக ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டார். இதை ரசூலுல்லாஹ்ட அந்த பெண்ணு ஓடி வருது, அந்த அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு என் பாப்பா தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ்ட வந்து சொன்ன உடனே, அது பிடிக்காமல் செஞ்சிட்டாரா, இப்போ ரத்த நிக்காகவு, அந்த நிக்காகை ரத்து செய்தார்கள், இது திருமணம் இல்லை, நீங்கள் திருமணம் செஞ்சிட்டா கூட இவங்க தான் ஜட்ஜி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்றைக்கு ஜட்ஜி, அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் வந்து மத குரு, அவங்க தான் எல்லாமே, அவங்க ஆளினால் அவங்க தான். அப்போ ரசூலுல்லாஹ்ட வந்து கேட்டவுடனே திருமணம் செல்லாது என்று விட்டார்கள், புகாரியில் 5138. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம், ரசூலுல்லாஹ் சிறுமியை கல்யாணம் பண்ணினாலும் அது ஒரு கட்டம், அந்த ரசூல் மூலமாகவே அல்லாஹ் என்னஞ்சிட்டானா தடுத்துட்டான், இந்த பெண்ணியம் ஓடி வருது, தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ரசூலுல்லாஹ்டுக்கு ஓடி வருது, இஸ்லாம் இதை தடுத்துருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான், எவ்வளோக்கு எல்லாருக்கும் அறிஞ்சதாக இருந்திருக்குது. அது நமக்கு இந்த மாதிரி என் தகப்பனார் நம்மளை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, இஸ்லாம் இதை ஒத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தகப்பனார் வந்து இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் ஆமாம் சொன்ன உடனே, இப்போ ரத்த நிக்காகவு, அவரை பண்ண திருமணத்தை ரத்து செஞ்சார்கள், நீ கணவன் இல்லை, அவர் கணவன் இல்லை, நீ மனைவி இல்லை
இது புகாரில் 5138 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது, பெண்களை வந்து சிறுமியால் கல்யாணம் பண்ணுற விடுங்க, கன்னி பெண்ணே கல்யாணம் பண்ண முடியாது பர்மிஷன் இல்லாமல், விதவையே பண்ண முடியாது பர்மிஷன் இல்லாமல். அப்போ பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுறதாக இருந்தால் அவர்களின் சம்மதம் வேணும். சம்மதம் வேணும் என்றால் என்ன அர்த்தம், சம்மதம் வேணும் என்று சொன்னால் எதற்கு சம்மதிக்கிறோமோ அதனுடைய நாலேஜ் இருக்கணுமா இல்லையா, என்னது கல்யாணம் எதுக்கு அது தெரியாத எப்படி சம்மதிப்பாங்க. அப்போ தெல்ல தெளிவாக இஸ்லாம் அதை தடுத்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இல்லாத ஈடுபடுறீங்க, ஈடுபட்ட பிறகு நிறைய மனைவிங்கிற முறையில் அதெல்லாம் நீங்கள் நல்லது இருக்குன்னா செஞ்சுருப்பீங்க, நகை வாங்கி போயிருப்பீங்க, பல பொருள்கள்லாம் கொடுத்துருப்பீங்க, பிறகு பிரிகிறீங்க, பிரியும் பொழுது அவற்றை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க. எப்படி கேட்பீங்க, அகதன மின்கும் மீசாக்கன் கழியலாம், உங்கள் மனைவிமார்கள் உங்களிடத்தில் கடும் உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். திருமணத்தை உடன்படிக்கைன்னு இந்த வசனம் சொல்கிறது, 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திருமணங்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைனா சின்ன உடன்படிக்கை இல்லை, கடும் உடன்படிக்கை. அப்போ ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவன்மார்கள்ட்ட கடும் உடன்படிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இது உடன்படிக்கை யார் செய்ய முடியும், குழந்தை செய்யுமா, 3 வயசுக்குள்ளே செய்யுமா, 6 வயசுக்குள்ளே செய்யுமா, உடன்படிக்கை யார் செய்வா, யார் இல்லற வாழ்க்கைண்டா என்னன்னு விளங்கி அனுபவிக்கும் வயதுக்கு வந்து விட்டார்களோ அவங்க தான் போய் இவனை கல்யாணம் பண்ணால் இவன் நமக்கு என்னென்னது செய்வான், நாம் அவனுக்கு என்னென்னது செய்வோம், இன்ன விஷயத்துக்கு தான் திருமணம் செய்யப்படுகிறது, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விளங்கி தானே உடன்படிக்கை எடுப்பாங்க. அப்போ திருமணம் என்பது உடன்படிக்கைன்ற ஒரு வாசகம் குர்ஆனில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி சிறுமியை கல்யாணம் பண்ணுறது, இவையெல்லாம் பின்னாடி வந்த விஷயம். இவைகளெல்லாம் பின்னாடி வந்து ரசூலுல்லா மக்காவில் இருக்கும்போது உள்ள விஷயம் அல்ல, இதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த பார்க்குறாங்க, இறைவன் சட்டம் வருகிறது. அப்போ இனிமேல் சிறுமிகள் திருமணமும் கன்னி பெண்கள் திருமணமே கூடாது பர்மிஷன் இல்லாமல், சிறுமியை விடுங்க கன்னி பெண்ணான பிறகு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு கேட்டால் அவ தான் டிசைட் பண்ணுவா, டிசைட் பண்ணக்கூடியவர்கள் தான் அந்த ரைட் இருக்குன்ட்டாங்க. அப்போ சிறுமி எப்படி கல்யாணம் பண்ணுறது, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டால் அப்போ ரசூலுல்லா கல்யாணம் பண்ணதுன்னு ஒத்துக்கிட்டால் அப்போ நீங்கள் பண்ணுவீங்களா, அப்படி பண்ண முடியுமா, இப்படி பண்ண முடியுமான்னு கேள்வி, அதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதான் தடுத்தாச்சே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது எதை அவர்கள் செய்தார்களோ அதை அவங்களை கொண்டு எல்லாம் தடுத்துக்கிட்டானே. அப்போ நம்ம நல்லா விளங்குகிறோம், இஸ்லாத்தில் ரெண்டு இருக்கிறது. என்ன இருக்கிறது, துவக்க காலத்தில் அவங்க கல்யாணம் பண்ணினார்கள் என்பதும் இருக்கிறது, பிறகு அந்த கல்யாணத்தை தாண்டின கல்யாணம், கன்னிப்பெண் கல்யாணம் கூட முடியாது, பர்மிஷன் இல்லாமல் முடியாது, பெண்ணுடைய உரிமை வேணும், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போன்ற உரிமை இருக்கிறது, கேட்காம கல்யாணம் பண்ணால் ரத்து பண்ணிடுவோம் என்கிற அளவுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தால் எப்படி சிறுமியை கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ ரசூலுல்லா திருமணம் செய்ததை காரணம் காட்டி இப்போ எவனாவது பண்ணிடுவான்னு தானே பயப்படுறீங்க, பண்ண முடியாது. மதுகப்பில் சில பேர் புரியாமல் இல்லாத அதை வச்சுக்கிட்டு புரிந்தால் செஞ்சார்களே ஆனால் எத்தனையோ சட்டங்களில் மீறுற மாதிரி மீறுறாங்கன்னு அர்த்தம். மார்க்கத்தில் உள்ளது குர்ஆன் ஹதீஸ் தான். மார்க்கம் என்பது வந்து முஸ்லீம் அறிஞர்கள் சில பேர் செய்கிறதெல்லாம் மார்க்கம் கிடையாது, அவன் புரிந்து கொண்ட விஷயத்தில் தப்பு தப்பாகவும் செய்வார்கள். எங்களுக்கு பேசிக் என்ன, குர்ஆன் நபியுடைய வழிகாட்டுதல். நபி என்ன வழிகாட்டினாரு, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணார், தனி அதுக்கு ரெண்டாவது பதில் சொல்லுவோம், கல்யாணம் பண்ணிட்டார், அதையே அவர் தடுத்தாரா இல்லையா. கல்யாணம் பண்ணது ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு இது மாதிரியான கல்யாணங்கள் இனி கூடாது என்று சொல்லப்பட்ட பிறகு அப்புறம் அதில் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கிறது, அதில் என்ன உங்களுக்கு பிற்போக்குத்தனம் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எவனும் செய்ய முடியாது, இன்றைக்கு பெண்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்படுங்கிறது உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையை வச்சு பார்த்தா அது அடிபட்டு போய் வருகிறது. அப்போ என்னத்தினால பண்ணாருன்னு கேள்வி வருது. இப்போ என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொண்டு வந்த மார்க்கத்தில் சிறுமிகளை திருமணம் செய்வது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விட்டது. சில மதுகப்புக்கு தப்பு எழுதி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் மறுக்கலை, அது மார்க்கம் கிடையாது. ஆனால் அது குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் கன்னி பெண்ணையே சம்மதம் இல்லாமல் பண்ணக்கூடாது, சிறுமிக்கு என்ன சம்மதம் இருக்கும், திருமண வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொன்னால் சிறுமிகிட்ட என்ன ஒப்பந்தம் இருக்க முடியும், ஒப்பந்தம் இருக்க முடியாது. அப்போ திருமண ஒப்பந்தம்ன்ற ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் தள்ளிடுச்சு இஸ்லாம்.
ஒப்பந்தம் என்பது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருடைய விஷயம். அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் புரிஞ்சிருக்கணும். நான் இதை விற்கிறேன், நீங்கள் வாங்குறீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதை வாங்கினா என்ன கிடை அது உங்களுக்கு விளங்கியிருக்கணும். அப்படி இல்லாமல் விற்கிற குடும்ப மார்க்கத்தில் எந்த ஒப்பந்தமும் கூடாது. கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தமாக இருக்கட்டும், அன்பளிப்பு ஒப்பந்தமாக இருக்கட்டும், ஒரு சொத்து வாங்க பதிவு செய்கிற ஒப்பந்தமாக இருக்கட்டும், கல்யாண ஒப்பந்தம், எல்லா ஒப்பந்தங்களுமே என்னவாக இருக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதில் அடிபட்டு போயிருது. அப்போ எதனால் செஞ்சாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க முதல் கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வயசு 25, அவங்க மனைவிக்கு வயசு 40. 25 வயசு உள்ளவரால் 40 வயசால் கல்யாணம் பண்ணுறது ஏன் பண்ணாங்க? அப்படி ஒரு வழக்கம் அந்த நாட்டில் இருக்க போய் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஒரு இல்லாத ஒன்று செய்வாங்களா யாராவது? அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் முதல் திருமணம் செய்யும் பொழுது அவங்களுடைய முதல் மனைவியை விட இவங்களுக்கு 15 வயசு கம்மி, 25 அவங்களுக்கு 40. அப்போ 25 வயசுடைய நபிகள் நாயகம் வந்து 40 வயசு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அப்போ அந்த தன்னை விட வயசு கம்மியாக இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்து செய்கிறாள் அவர் காணப்படலை. அந்த பெண்ணோடையே வாழ்ந்தார். 25 வயசில் கல்யாணம் பண்ணி 50 வயசு வரைக்கும் நெஞ்சார் அந்த பெண்ணோடையே நெஞ்சாங்க வாழ்ந்தார்கள். அந்த பெண்ணோடையே அந்த ஒரு பெண்ணோடையே வாழ்ந்து கடைசி அவங்க இதோடு இருக்கிற வரைக்கும் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவே இல்லை. அந்த விதவையான வயதுக்கு மூத்த பெண்ணோடைய நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. அப்போ வாழ்ந்துட்டு அவங்க மரணித்த பிறகு அப்போ வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்காங்களான்ட்டு வரும்பொழுது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவார்? ஒரு காம உணர்வுக்கு அந்த மாதிரி விஷயத்து கல்யாணம் பண்ணுறவராக இருந்தால் அப்போது தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவார். இப்போ மனைவியும் இல்லை, இறந்து வச்சு புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கிறோம், ஒரு பெண் வேணும்னு சொன்னால் அப்போதைக்கு இல்லறத்தை நடத்துறதுக்கு தகுந்தவாறு தானே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூல்லாட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கன்னி ஒருத்தங்க, கன்னியில் சின்ன பிள்ளைங்க கன்னின்னு சொல்லுவாங்க, கன்னி ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு விதவ ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்பொழுது கன்னின்டா யார்? அபுபக்கருடைய மக ஆயிஷா அப்படின்னு சொல்லப்படுது. விதவைண்டா யாருன்னா சவுதான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்ணை கல்யாணம் ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணுறது சரின்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், அது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினால் அப்போ இல்லற நடத்த இயலுமா? இயலாது. நடத்துனாங்களா? நடத்தலை. பிறகு மதீனாவுக்கெல்லாம் போய் அவங்க ஹிஜரத் பண்ணி போய் அங்கே ஒரு செட்டான பிறகு அதுக்கப்புறம் ஆயிஷா நாயெல்லாம் வந்த பிறகு அவங்க பருவம் அடைந்த பிறகு நெஞ்சாங்க அவங்க இல் வாழ்க்கையை நடத்துனாங்க. அப்போ இது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு இல் வாழ்க்கை நடத்தக்கூடிய மாதிரி அவர் காம உணர்வுள்ளவங்க கல்யாணம் பண்ணுவான். காமத்து கல்யாணம் பண்ணால் அப்போவே காரியம் ஆகணும். அப்போ கல்யாணம் பண்ணி 4 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்க சேருவாங்கன்றிருந்தா அந்த நோக்கம் இல்லைன்ட்டு அதில் விளங்குறது. ஒரு கல்யாணம் உடல் முறுக்குக்காக செய்வதாக இருந்தால் அதுக்கு இது ஏற்றவாறு அப்போவே உள்ள ஒரு 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே. அந்த சமூகத்தில் இது சாதாரணம். நபிகள் நாயங்காலத்துடைய சமுதாயத்தில் ஜாஹிலியா காலத்திலையும் இது சாதாரணம், இஸ்லாமிய சமூகத்திலையும் சாதாரணம். எப்படி இருந்தது? ஆண் பெண் இந்த வயசு மேட்டரே கிடையாது. 25 வயசு ஆள் 40 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணு, 40 வயசு பெண் ஆண் வந்து 15 வயசு ஆண பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. இது எந்த ஒரு விகாரமும் எடுத்துக்கிற மாட்டாங்க. என்ன மறுமணம்லாம் உள்ள ஒரு சமுதாயம், செத்து போயிட்டால் வேறால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அளவில் இருந்த காலமாக இருந்ததுனால அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவங்களுடைய ஆசையை தீர்க்கும் வகையில் கல்யாணம் பண்ண முடியும். அப்படி பண்ணாங்களா? இல்லை. ஏன் பண்ணியிருக்கலாம்ல? அப்போ சிறுமியை பண்ணது எதை காட்டுதுன்னு கேட்டால், இந்த காமங்கிற மேட்டர் கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்தால் அதையும் 6 வயசு பிள்ளை எண்ணத்துக்கு ஒரு 12 வயசை பாருன்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு 20 வயசு பொண்ணை பாருன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படியான ஒரு சொல்லியிருந்தால் கிடைச்சிருக்குமே. வசதி அவர் இருக்கிறாங்க, மனைவி வேறு இறந்துட்டாங்க, இப்போ தனியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் இது வயசு மேட்டராக எடுத்துக்கிறது இல்லை. அந்த காலத்தில் வந்து ஆம்பளைக்கு வயசு கூட பொம்பளைக்கு வயசு கூட இது ஒரு மேட்டராக இருந்ததே கிடையாது அந்த காலத்தில். அப்படிப்பட்ட காலத்தில் சொல்ல செஞ்சுருக்கலாம். அப்போ என்ன செஞ்சாங்க? சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த காலத்தில் வழக்கம்னு சொன்னோன்னு அந்த காலத்தில் ரசூல் நபிகள் காலத்தில் சிறுமிகளை திருமணம் செய்கிற வழக்கம் இருந்ததாக சொல்கிறீர்களே, அதுக்கு ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கேள்வியை கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறாங்க? நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அந்த எந்த சம்பவம் சொல்கிறாங்களோ அந்த சம்பவத்தில் இருக்கிறது. இப்போ அபுபக்கர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
உங்கள் மகளை ரசூல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க முகமது கேட்குறாருன்னு உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் அவர் முகமது நபி சகோதரர்களில் சகோதரராக ஒருத்தர் கொடுத்து ஆகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணுறது என்ற ஒரு தயக்கம் இருக்குன்னு கேட்டு விட்றாரு. அப்போ நபிகள் நான் பதில் சொல்லி அனுப்புகிறாங்க, சகோதரர் தான் மார்க்க சகோதரர், மார்க்கத்தில் எல்லாரும் சகோதரர் தான், இந்த உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில் தான் இந்த சட்டம், என் அண்ணன் மகளை நானே கட்டிக்கிறக்கூடாது, என் தம்பி மகளை நானே கட்டிக்கிறக்கூடாது என்பதெல்லாம் யாருக்கு, கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த தம்பிக்கு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி ரசூலை விலைக்கு சொன்னோடனே அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வேற ஒரு அளவுக்கு பேசி வச்சுருக்காரு. அதான் விஷயம், சிறுமிகள் திருமணம் வந்து ஏற்கனவே இருக்குதான்னு கேட்குறாங்கல்ல, அந்த சம்பவத்தில் வருது, எப்படி வருது, அவர் நான் ஏற்கனவே ஜுபைருங்கிற ஒரு ஆள், ஜுபைர் முத்தையும் என்பவருக்காக வேண்டி நான் பேசி வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த வர்றேன்னு அங்கே போகிறார். ஜுபைர் முத்தையுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே அந்த பையனுடைய அம்மா தான் இருக்கிறாங்க, வாப்பா இல்லை. அப்போ போய் என்னம்மா செய்தி, இந்த மாதிரி நம்ம பேசி வச்சுருந்தம்மா என்னன்னு பேசுகிறார். அப்போ அந்தம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து என் பையனை உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துப்பட்டு உன் மதத்தில் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறியா, ஏன்னா ரசூல் முஸ்லீம் ஆகிட்டேன்னு அது அவங்களுக்கு தெரியும். அப்போ முஸ்லீம்னா சாபின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், உன் சாபி மதத்தில் ஆக்கிறதுக்கு நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படிம்பாரு. அப்படின்னு அப்போ நான் தர முடியாதுன்றாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அவருக்கு வாக்கை மீறி நபிகள் நாயகத்தை கொடுப்பதாக இருந்தால் வாக்கு மீறல் நமக்கு கிடையாதுன்னு சொல்லி அவர் நம்புகிறார். அபுபக்கர் வந்து ஒரு வாக்கை கொடுத்தா மீற மாட்டார். அப்போ ரசூலுல்லா கேட்ட உடனே வாக்கு மீறக்கூடாது என்பதற்காக அங்கே போய் கேட்குறாரு. அங்கே போய் கேட்டவுடனே அவர் என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்க விரும்பவே இல்லை. நீ வந்து உனக்கு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நீ அவனை முஸ்லீம் ஆக்கிடுவ, உன் மதத்தில் சேர்த்துருவ, அதனால் முடியாதுன்ட்டாங்க. ரொம்ப நிம்மதியாக போச்சு அவருக்கு. அப்போ நபிகள் நாயகத்தை வர சொல்லுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இதில் என்ன தெரிகிறது, அந்த காலத்தில் வழக்கம் இருந்தது வழங்குதா இல்லையா, வழக்கம் இருக்க போய் தானே சின்ன பிள்ளைக்கு பேசி வச்சிருக்கிறாரு. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே இது ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேற ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்து வச்சிருக்காரு, என் மகளை உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாம் வந்து விட்டது, அந்த வாக்கு நிறைவேற்றுவதா இல்லையான்னு பஞ்சாயத்து வரும்பொழுது அவங்களே மறுத்துட்டாங்க. அப்போ ஏன் வாக்கு கொடுத்தாரு அவரு, அங்கே போய் இதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்க போனாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் இது ஒரு சாதாரணமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிவாளிகள் இதுக்கு ஆதாரம் தேடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அந்த காலத்தில் வழக்கமாக இருந்ததை தான் செய்வான். இப்போ வழக்கத்தில் இல்லாத ஒன்றை முகமது நபி செஞ்சார்னு வைங்க, அது ஒன்றை வச்சு அத்தனை பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. என்னடா அல்லாஹ்வோட தூதருங்கிறீங்க, இவருக்கான 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை கேட்குதா, எது கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா, ஒருத்தராச்சும் கேட்டாங்களா? அதுக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு தான் வந்தாங்க. இப்போ அந்த சமூகத்தில் இது ஒரு பஞ்சாயத்துக்குரிய விஷயமாக இருந்திருந்தால் இவர் அதை வச்சே ஓச்சிருப்பாங்கண்ண. முகமது நபி அந்த ஆரம்ப காலத்தில் வந்து சின்மியை கல்யாணம் பண்ணதுங்கிறது அது ஒரு மேட்டு உறுத்தலாக அவங்க யாருக்குமே இருக்கவில்லை. ஏன் இருக்கலை, எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது கல்யாணம் இதில் என்ன இருக்குது மேட்ரு, சின்ன பிள்ளைக்கு தான் கல்யாணம், நம்மளும் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சரியான காரியம் என்று ஒன்றை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதையே முகமதும் செய்தார்ன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம கேள்வியாக்குறது என்று அவர்களும் இருந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவன்கிட்ட செய்தி வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி ஊரில் என்ன வழக்கம் இருக்கிறதோ அந்த வழக்கத்தை கடைபிடித்தார்கள். ஊர் வழக்கப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த பஞ்சாயத்துமே இல்லை. ஏன்னா ஒரே நாளில் இஸ்லாம் வரவில்லை, 23 வருஷத்தில் வந்தது. 40 வயசில் மொத்த புஸ்தகத்தையும் கொடுத்து இதுதான் சட்டம் அப்படின்னு கொடுக்கப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது வர வர என்ன செய்வாங்க, ஒரு சட்டமாக மாற்றி கொள்வார்கள். அந்த அடிப்படையில் அன்றைய சமூகத்தின் அடிப்படையில் வந்து சிறுமிகளுக்கு திருமணம் செய்கிற வழக்கம் இருந்தது. ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா என்றெல்லாம் பெரிய கேள்வி மாதிரி கேட்குறாங்க. ஒரு அந்த சம்பவமே ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆயிஷா நாயகியவே வந்து வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்வதாக பேசி வச்சுருந்துருக்கிறாரு, வழக்கம் இல்லாமல் பேசி வச்சுருந்துருப்பாரு. அந்த சமூகத்தில் வழக்கம் இருக்க போய் தானே பேசி வச்சுருந்துருக்கிறாரு, அது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ நம்ம என்ன சிந்திச்சு பார்க்குறோம் என்று கேட்டால், இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் ஒரே நேரத்தில் வந்தது கிடையாது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சட்டமாக வரும். ஒவ்வொரு சட்டம் வரும்போது அதை அமுல்படுத்துவாங்க,
அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய சட்டப்படி அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார்கள். எத்தனை பேர் வந்தாங்க நபிகள் நாயகத்தில் வந்து, 10 மனைவியோட எனக்கு 10 மனைவி இருக்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுவார் ஒருத்தர். அப்போ ரசூல் என்ன செய்வாங்க, 10 கிடையாது 4 வச்சுட்டு மீதி அறையும் வந்துனே டைவர்ஸ் பண்ணிடு. அப்போ அந்த காலத்து வழக்கத்தில் என்னவோ செஞ்சாங்க, சட்டம் வந்த உடனே 10 கிடையாதுன்னு நான் 6 பேர் நீ டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்களும் வர வர அதற்கேற்றவாறு நபிகள் நாயகம் மாறிக்கொள்வார்கள். இது சட்டம் வருவதற்கு முந்தி உள்ள ஒரு விஷயம். எது, அபுபக்கர் காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து சிறுமிகளை திருமணம் செய்தல் இருந்திருக்கிறது. அபுபக்கரே இது ஆயிஷா நாயகியை வேற ஒருத்தருக்கு சிறு வயசு திருமணம் செய்து கொடுப்பதற்கு வாக்கு அளித்திருக்கிறார், பேசி வைத்திருக்கிறார். அதை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நபிகள் நாயகத்துக்கு திருமணம் செய்து வைத்தார்னு சொன்னால் என்ன காட்டுது, சரி அவர் ஏன் ஏற்கனவே பேசி வச்சதை கேன்சல் பண்ணுறாரு, அவருக்கு ரசூலுல்லாவே கேட்குறாங்க, பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பஞ்சாயத்தே கிடையாது, அவரே மகளுக்கு வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் வச்சுருக்கிறாரு. அதனால இந்த சிறுமி கல்யாணம் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாக இல்லாதனால தான் அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாக்கு சந்தோஷமாக போச்சு, ஆனால் வாக்கு கொடுத்துட்டோமே அந்த வாக்கை மீறக்கூடாதுங்கிறதுக்கு போய் அங்கேயும் கேட்டு அதையும் அந்த அவங்கள முடித்த பிறகு வந்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நெருக்கம் நமக்கு இருக்கட்டுமே, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செஞ்சுருக்கிறார்கள். ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாட்டாலும் இதுதான் ஆதாரம். எது, ஒருத்தனாச்சும் கேள்வி கேட்டானா, யாரா எதிர்த்தானா, அதை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக விமர்சனம் பண்ணான்னு எடுத்துக்காட்டுங்க. ஒருத்தன் பண்ணலை, எப்படி பண்ணுவான், அவனே அதை சரி நினச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவனே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஆதாரம் இருக்கான்னு கேட்டால், இதே ஆதாரமே இருக்கிறது. எந்த ஆதாரம், இந்த அபுபக்கர் அவர்களே தன் மகளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவதற்கு பேசி வச்சுருந்தார். எப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அப்போ சின்ன பிள்ளை கல்யாணங்கிறது மேட்ரு இல்லைங்கிறது இந்த ஆயிஷா நாயகி சம்பவத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இது ஒரு விஷயமாச்சா. அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அறியாமை காலத்தில் இருந்தது, அதை நிரூபித்தாச்சு, முடிஞ்சிருச்சு. பிறகு தடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு உள்ள ஆதாரங்களை போட்டு இஸ்லாத்தில் பாலிய விவாகத்து கிடையாது. சில வரலாற்று நிகழ்வுகளில் சட்டம் விளங்காமல் எப்படி தர்கா கட்டி கொண்டார்களோ, எப்படி மதுகபுகளை உண்டாக்கினார்களோ, அந்த மாதிரி சில இந்த நபிகள் நாயகமே சின்ன வயசு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அதை மட்டும் பார்த்துப்பட்டு கல்யாணம் பண்ணினார்கள் சில பேர், அது இஸ்லாமா, விளங்காமல் பண்ணினார்கள், எடுத்து சொல்லும்போது ஆக தப்பு செஞ்சிடணும்னு விளங்கி கொள்வார்கள். அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது வந்து அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வந்து அலியுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணாங்க, சின்ன சிறுமியாக இருக்கும்போது பண்ணாங்கன்னு வரும். அதை வைத்து கொண்டு அப்போ சிறுமி திருமணம் தடுக்கப்பட்டது என்று சொன்னால் எப்படி அவர் பண்ணினாரும்பாங்க. அந்த சிறுமின்னு வரக்கூடிய அந்த அதி தபரியில் எப்படி வருதுன்னு கேட்டால், அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே எங்களை வந்து தனி அறையில் சேர்த்து வைங்கள்னு உமர் சொல்லுவார்னு வரும். அப்போ சிறுமி இல்லைன்னு, சிறுமின்னா வயசில் சின்னவங்கன்னு அர்த்தமே தவிர பருமடையாத சிறுமிங்கிற அர்த்தம் கிடையாது. திருமணம் முடிந்த உடனே அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் என்ன செய்கிறது வருகிறது, தபரி தாரீக தபரியில் வருகிறது. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திருமணம் என்பது வந்து சிறுமி திருமணம் இஸ்லாத்தில் கூடவே கூடாது, சிறுமிகளை திருமணம் செய்வதும் கூடாது, கன்னி பெண்களை திருமணம் செஞ்சால் கூட அவங்க பர்மிஷன் இல்லைன்னா கூடாது. எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்க மன ஒப்புனால் மட்டும்தான் திருமணம் செல்லும். அப்படி இல்லைன்னா எந்த பெண்ணையும் பெற்றோர்கள் கூட கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்க முடியாது. அந்த உரிமையை தான் கரெக்டாக கொடுத்தாச்சே, அந்த எந்த உரிமைக்காக இன்றைக்கி போராடி கொண்டு அது கூட அடைய முடியாமல் தவிர்க்கிறார்களோ, அந்த உரிமையை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபியே கொடுத்து விட்டாரு. அவர் சிறுமியாக கல்யாணம் பண்ண சட்டம் இஸ்லாமிய சட்டம் வருவதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ணார், இஸ்லாமிய சட்டம் வந்த பிறகு அவரை தடுத்து விட்டார், தடுத்து பெண்களுடைய உரிமை மீட்டும் கொடுத்து விட்டார். இப்போ என்ன விமர்சனம் பண்ணுறக்கு, இது என்ன கேள்வி, அழகான பதிலை சொல்லலாம். இதுக்காக நீ சம்பவத்தை நீங்கள் வரலாறு மறக்கணும், இதுக்காண்டி வரலாறு நடந்த ஒரு விஷயத்தை நடக்கவே இல்லைன்னு இதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி உள்ள விஷயம், அந்த ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உமர் எப்படி சிறு வயசு திரும்பி தடுக்கப்பட்டதென்றால், நபிகள் நாயகத்துக்கு பிறகு உமர் அவர்கள் அலியுடைய மகளை திருமணம் செய்தார்கள் வருது சிறுமி என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் என்ன செய்கிறாருன்னா, அந்த தாரிக திமிஸ்கில் கூட அது வருகிறது. அப்போ கல்யாணம் பண்ணி முடித்தவுடனே முஹாஜிர்கள்ட்ட வர்றாரு, உமர் வர்றாரு, ஜஃபியூனி என்னை என் மனைவியும் சேர்த்து வையுங்கள், ஒன்று கூட தனி அறைக்கு அனுப்புங்கள்னு கேட்பார்.
அப்போ தனி அறைக்கு அனுப்புங்கண்டு யாரை பற்றி கேட்பாங்க, குழந்தைகிட்ட கேட்பாங்க. அப்போ அழிவுடைய மகளாக இருந்தாலும் அவங்க சின்ன வயசு தான், பருவம் அடையாத வயசு கிடையாது. பருவம் அடைஞ்சால் கல்யாணம் பண்ணலாங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது. பருவம் அடைய முந்தி தான் கல்யாணம் பண்ணக்கூடாது என்பது அந்த ஒரு கேள்வி என்ன செய்யுது, அடிபட்டு போய்விடுகிறது. அது போக வந்து இன்னும் ஒரு கேள்வியும் கேட்பாங்க, அதாவது ரசூலுல்லாட்ட வந்து அந்த ஆயிஷா நாயை திருமணம் பண்ணுறாங்கல்ல, திருமணம் பண்ண பிறகு அவங்க ஒன்றை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றை சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நான் கனவுல வந்து உன்னை பட்டு துணியில் போர்த்தி என்கிட்ட காட்டினாங்க, யாருன்னு கேட்டேன், இதான் அவங்க மனைவின்னாங்க, திறந்து பார்க்கும்போது நீ இருந்தாய் என்று ஆயிஷா நாயிட்ட சொல்லிட்டு, அப்போ நான் சொல்லிக்கொண்டேன், இது வந்து அல்லாட்டிருந்த உள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் என்று எனக்கும் நான் சொல்லிக்கொண்டேன் என்று சொல்லி ஹதீஸ் இருக்கிறது. இது புகாரியில் வந்து முஸ்லீமில் இருக்கிறது, புகாரியில் வந்து 3895 ஹதீஸில் இருக்கிறது, முஸ்லீம்லேயும் அதே ஹதீஸ் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு வாதம் பண்ணுறாங்க. அறியாமை காலத்தில் நடந்ததாக சொல்கிறீங்கன்ட்டு அல்லாஹ் நடத்தி வச்சுருக்கான, அல்லாஹ் வந்து அது நடத்துவதை விரும்பி இருக்கிறான். அது ஒரு விஷயம், சட்டம் வருவதற்கு முன்னாடி ஊர் வழக்கப்படி நடக்கட்டும் என்று அனுமதிச்சிருக்கிறான். ஆனால் இந்த கனவில் வந்ததை காட்டி கல்யாணம் பண்ணாங்களா, கல்யாணம் நடந்த பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கல அதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ கூட என்ன செய்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அவங்க சொல்லவில்லை, இய்யப்பு ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வே காட்டக்கூடிய கனவாக இருக்கும் என்று சொன்னால் யுமுலிஹி அது நடக்கும் என்று நான் எனக்கும் நினைத்து கொண்டேன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோங்கிறாங்க. அப்போ இந்த கனவில் காட்டப்பட்ட அந்த காட்சியை வைத்து கொண்டு ஆயிஷாட்ட போய் இந்த மாதிரி காட்டிட்டாங்க, அல்லவா காட்டிட்டான், என்னை கல்யாணம் பண்ணுறியா இல்லையா, அப்படியா கேட்டாங்க. இல்லை, அவங்க கல்யாணம் நடந்த பிற்காலத்தில் பேசிக்கொள்வாங்கல்ல, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரி ஒரு கனவு மாதிரி வந்துச்சு, அது காட்டப்பட்டுச்சு, இது அல்லாவே காட்டுறான்னா அல்லாவே காட்டினா நடத்தி காட்டுவான், இல்லைன்னா இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் நினைத்து கொண்டேன். இப்படி பேசியதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அது ஒரு கிறுக்குத்தனமான கேள்விகள்லாம் கேட்கிறார்கள். இதை வந்து அல்லாஹ் சொல்லிட்டான் என்று சொல்லி அதை காரணமாக காட்டி அபூபக்கர்கிட்ட பேசலை, ஆயிஷாட்ட பேசலை, இதை சொல்லி திருமணம் நடத்தலை, ஊர் வழக்கப்படி தான் திருமணம் செஞ்சார்கள். திருமணம் செய்து முடித்த பிறகு அவங்க வாழும்போது அதை யாபப்படுத்தி காட்டுறாங்க, இப்படி ஒரு கனவு கூட கண்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால் அதுவும் அடிபட்டு போயிடுது. அதனால் ஆயிஷா நாயகி அவர்களை சிறு வயசில் திருமணம் செய்தார்கள் என்ற வரலாறை நீங்கள் மறுக்க தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அதிலிருந்து எந்த ஒரு சட்டம் வர, உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன், நீங்கள் வந்து குரானில் ஒரு வசனம் இருக்குது, உலா தக்ரபு ஸலாத்த வ அந்தும் சுக்காரா, நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுவாதீங்கன்ற ஒரு வசனம் குரானில் இருக்குது. இந்த வசனத்தை ஒருத்தங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ தொழுகை இல்லாத நேரத்தில் குடிக்கலான்னு விளங்கலாம்ல, நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுவாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அது தொழுகிற நேரத்துக்கு மட்டும்தான் போதையாக இருக்கக்கூடாது, மற்ற நேரத்தில் தண்ணி அடிக்கலான்னு அர்த்தம் எடுக்கலாம்ல, அப்படி எடுக்கலாமான்னா அப்படித்தான் எடுக்கலாம் அதுக்கு. ஆனால் அது ஒரு கட்டம், மதுபானத்தை தடுப்பதில் வந்து முதல் தடை இப்படி தான் வருது, அதுக்கப்புறம் முற்றாக தடுக்கப்படுது. நம்ம எதை சட்டமாக எடுத்துக்கிறோம், முற்றாக தடுக்கப்பட்டு முழுசாக விளைவிக்கிறீங்கன்றிருக்க அது இறுதியாக வந்தது. துவக்கத்தில் வந்தது என்னென்னு கேட்டால், இந்த மதுவில் ஊறிப்போன மக்களை தடுப்பதாக இருந்தால் அது குடிக்காமல் இருக்கலாம் என்று ஒரு அறிவுரை, அதுக்கப்புறம் தொழுகும் போதாவது குடிக்காமல் இருக்கப்பா என்று ஒரு அறிவுரை, அதுக்கப்புறம் முற்றாக விட்டு தொலைச்சிருங்கப்பான்னு ஒரு அறிவுரை. அப்போ மூணாவதாக வந்தது தான் சட்டம். முதல்ல வந்தது இருந்துச்சு, ஆனால் இருந்துச்சு என்று சொன்னால் அன்றைக்கு இருந்துச்சு என்று வரலாறாக எடுத்துக்கணுமே தவிர சட்டமாக எடுக்க முடியாது, சட்டம் கடைசி தான். அப்போ நபிகள் நாயங்காலத்தில் அன்றைக்கு இருந்துச்சுன்னு வழங்கலாமே தவிர அந்த இதை சிறுமி திருமணம் இப்போ சட்டமா, மதுபானத்துடைய இந்த வசனத்தை வழங்குற மாதிரி விளங்கிட்டு போங்க. அதனால இதுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த ஒரு நேற்றுமே இல்லை. எத்தனை இவரை பெரியார் கடவுள் இல்லைன்றாரு, அவரே ஒரு காலத்தில் வந்து கோயில் தர்மகர்த்தவா இருந்தார், அவர் கோயில் தர்மகர்த்தவா இருந்தார் பாத அப்படின்னா இல்லைன்ட்டார்ல, கோயில் தர்மகர்த்தவா இருக்கும் போது கோயிலில் போய் பூஜை பண்ணியிருப்பாரு, அவர் தான் எப்போ இல்லைன்றார் அதுக்கு பிறகு தர்மகர்த்தவா இருந்தாரா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு முந்தி ஒன்றை செய்திருப்பார்களேயானால் அவங்க அந்த நிலைப்பாட்டையும் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்களா, அது சரி எல்லாரும் பண்ணுங்க சினிமையில் தூக்கிட்டு போடுங்க என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்களா, அந்த பெண்களுடைய உரிமை மீட்டு கொடுத்தார்களா. அந்த காலத்தில் கற்பனை செய்ய முடியாது, பெண்ணை வந்து போகப் பொருளாக கருதி அந்த காலத்தில் வந்து பர்மிஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ணாதேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு பெரியார் சொன்னதை புரட்சின்னு சொல்கிறாங்க, இன்றைக்கு சொல்லும் போது
1400 வருஷத்துக்கு முந்தைய நம்பவே முடியாது. அப்போ ஒவ்வொரு பெண்ணும் பர்மிஷன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும் என்று அந்த மீட்டு கொடுத்தவர் அவர் தான். யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அவர் தான் அந்த பெண்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்தாரு. அவர் எதுக்கு இதை எல்லாம் காட்டுறான்னு கேட்டால், முகம்மது அவராக செய்யவில்லை, அவர் வந்து நான் சொல்லத்தான் செய்கிறார், நான் தடுக்காமல் இருக்கும்போது உங்கள் ஊர் வழக்கப்படி செஞ்சார், குழந்தை சின்ன பிள்ளை திருமணம் பண்ணார், நான் தடுத்த பிறகு அதில் உறுதியாக நின்றார் அப்படின்னு காட்டுவதற்காக கூட எல்லாம் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த நிகழ்வை நடத்த வைத்து அதற்கு பிறகு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். நமக்கு இதில் ஒரு தயக்கமோ இதை சொல்வதில் வெக்கமோ இப்படி பின்னடை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் இறை தூதர், அவர் அல்லாட்டிலிருந்து வர்றதை செயல்படுத்துவார், இறைவன் தடுக்கலை என்று சொன்னால் ஊரில் உள்ளபடி நடப்பார். இதுதான் இறை தூதரை பற்றி எங்கள் நம்பிக்கை. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம், இறைவனிடமிருந்து சட்டத்திட்டம் வருவதற்கு முன்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அதனால் இதை வந்து இதை ஒரு இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை மறுக்கிறாங்க. மறுப்பது பதில் கிடையாது. நீங்கள் மறுத்தீங்கன்னு என்ன சொல்லுங்க, மறுத்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் கேட்பானுவோம், இப்படி கேட்பானுவோம், 18 வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்க, சரி 18 வயசுல இவன் 45 வயசுக்காரியன் 18 வயசு கல்யாணம் பண்ணா அப்பவும் கேட்கத்தான் செய்வாங்க, கேட்பாங்களே இல்லையா. அப்போ ஒன்றுக்கு பதில் சொன்னால் இன்னொரு பதில் வந்துக்கிட்டு இருக்கேன். இது அன்றைக்கு பழக்கத்தில் இருந்தது, முடிஞ்சு வச்சுக்கத, அன்றைக்கு பழக்கத்தில் இருந்ததை முகமது நபி மட்டும் செய்யல, எல்லாரும் செஞ்சார்கள். எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்றை அவரும் செய்தார். அப்போ என்றைக்கு ஒன்று ஒன்றா தடுக்கப்படுகிறதோ, மோசடி அளவு நிறுவை ஒவ்வொரு சட்டம் சட்டமாக என்ன செய்யப்படுகிறது, அந்த திருடிகிட்டு இருந்த அந்த நபிகள் நாயகத்திரி துவக்க காலத்தில் எத்தனை பேர் திருடிகிட்டு இருந்தாங்க, திருடுறதுக்கு யாரும் தண்டிக்கப்படவே இல்லை. எது வரைக்கும் தண்டிக்கப்படலை, திருடினால் கையை வெட்டுங்கள் அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் வெட்டுனாங்க. அதுக்கு முந்தைய திருடுனா இல்லை, திருடிட்டு தான் இருந்தாங்க, முஸ்லீமாக இருந்தும் திருடினாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் திருடினாங்க, திருநாள்லாம் பிடிச்சி கையை வெட்டினாங்கன்னா வெட்டலை. எப்போ வெட்டலை, எப்போ அல்லாடம் இருந்து அந்த சட்டம் வருதோ அப்போ தான். அவதூறு சொன்னால் 80 கசையடி. இது எப்போ வருது, மதீனாவுக்கு போன பிறகு கடைசி காலத்தில் வருகிறது. ஆரம்ப காலத்தில் எவ்வளோ அவதூறு பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆரம்ப காலத்தில் மதீனாவில் உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, என்னை பற்றி அவர் சொல்வது, உங்களை பற்றி இவர் சொல்வது, இந்த மாதிரி அவதூறுகள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அவதூறு பேசியதற்காக யாரையா தண்டிச்சாங்களா, தண்டிக்கலை. எப்போ தண்டிச்சாங்க, பெண்கள் மீது ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது யாராவது அவதூறு சொன்னால் 80 கசையடி அடியுங்கள் என்று அந்த சட்டம் மதீனாவில் போய் கடைசி காலகட்டத்தில் அல்லாவிடமிருந்து வந்தவுடனே அடிக்க சொன்னாங்க. அப்போ எல்லா சட்டமுமே இறைவனிடமிருந்து, எங்கள் மார்க்கம் இறைவன் மார்க்கம் நாங்கள் நம்புகிறோம், முகமது நபி உண்டாக்கின மார்க்கம் கிடையாது. இறைவன்கிட்டருந்து வந்தால் செய்வார், வரலன்னா உங்களை மாதிரி தான் இருப்பார் அவர், அவ்வளோ விஷயம். எது குறித்து சட்டம் வருகிறதோ அதில் இறைவன் சொன்னதை உறுதியாக அமுல்படுத்துவார், எது குறித்து சட்டம் வரலையோ ஊர் வழக்கப்படி நடந்து கொள்வாருங்க என்பதை எங்கள் நம்பிக்கை. அதனால் இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு உரியதோ கேலிக்கு உரியதோ பதில் சொல்ல முடியாத ஒரு விமர்சனமே கிடையாது என்பதை தைரியமாக நெஞ்ச நிமித்து சொல்லலாம். இதில் எந்த ஒரு அவரை இறை தூதன் ஏற்றுக்கொள்வதை இந்த சிறுமி திருமணம் கடுகளும் பாதிக்காது. ஏன்னா அது ஒழிச்சு கட்டிட்டார், அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார், அன்றைக்கு மீட்டு கொடுத்துட்டார் என்று தான் நாங்கள் பார்க்குறோம். பெண்கள் அத்தனை பேரோட உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் சொல்ல போனால், நானே ஒன்று செஞ்சிட்டேன்னு வைங்க ஒரு கட்டத்தில், அதுக்கு பிறகு அதை எதிர்த்து செய்வது எனக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். இவரே சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டார், அப்போ நாம தான் பண்ண நம்ம இப்படி பேச, அதை பற்றி பேசினா பேச போய் அவ்வளோதான். அவர் செஞ்ச விஷயத்தை எதிர்த்து அவரே பேசினால் அது உண்மையாளர் என்பதற்கு ஆதாரமாக இருக்குமே தவிர அது தயங்கி கூணி குறுகிற ஒரு விஷயம்லாம் கிடையாது என்பதை மனசில் வச்சுக்கிறோங்க. நீங்கள் எதை பதில் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு அந்த செய்தியே தப்பு, அந்த வரலாறு பிழைன்னுலாம் சொல்லாதீங்க. அது வரலாறு ஆதாரபூர்வமான ஆத்தண்டிக்கான வரலாறு தான் அது. அதனால் வந்து சிறுமியை தான் திருமணம் செய்தார்கள், அதில் எங்களுக்கு எந்த உறுத்தலும் இல்லை. ஏனென்றால் அவரே தடுத்து விட்டார், எதை அவர் செஞ்சாரோ அவரே அது மாதிரி செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார். எனக்கு சட்டம் வரும்போது நான் செய்து விட்டேன், சட்டம் வந்த பிறகு அதைத்தான் நான் கடைபிடிப்பேன் என்று உறுதியாக நின்று விட்டார் என்ற காரணத்தினால் எங்களுடைய இஸ்லாமிய கொள்கைக்கோ கோட்டுப்பாட்டுக்கோ சித்தாந்தத்துக்கோ எந்த ஒரு பங்கமும் பாதிப்பும் வரவே வராது என்பதை நாங்கள் ஒரு பதிவாக சொல்லிக் கொடுக்குறோம்.